அம்மா மினி கிளினிக்குகள் மூலம் வசதி வாய்ப்பற்றவர்கள் தங்களது இருப்பிடங்களிலேயே மருத்துவ வசதி பெற முடியும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் தலைவாசல் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட லத்துவாடி கிராமத்தில் அம்மா மினி கிளினிக்கை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று காலை திறந்து வைத்தார். அப்போது பேசிய அவர், வரும் 31 தேதிக்குள் மாநிலம் முழுவதும் 2000 அம்மா மினி கிளினிக்குகள் திறக்கப்படும் என்று கூறினார். இதன் மூலம் கிராமங்களில் வசிக்கும் ஏழை மக்களுக்கு அவர்களது வசிப்பிடங்களிலேயே மருத்துவ வசதி கிடைக்கும் என்றும், நோய் பாதிப்புகளை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து சிகிச்சை அளிக்க முடியும் என்றும் அவர் கூறினார். கிராமத்திலே வாழ்கின்ற மக்கள் அந்த பகுதியிலேயே இப்படி அம்மா மினி கிளினிக் துவங்கிட பொழுது அவர்களுக்கு காய்ச்சலோ தலைவலியோ ஏதாவது சிறிய நோய்கள் ஏற்பட்டால் உடனடியாக அம்மா மினி கிளினிக் நாடி தங்களுடைய நோயை போக்கிக் கொள்வதற்கு இங்கேயே ஒரு MBBS டாக்டர், ஒரு செவிலியர், ஒரு உதவியாளர் காலை 8 மணி முதல் மதியம் 12 மணி வரை இங்கேயே இருந்து வருகின்ற நோயாளிகளுக்கு பரிசோதனை செஞ்சு உரிய மருத்துவ சிகிச்சை அளிப்பார். மாலையிலே 4 முதல் 7 மணி வரை இதே மருத்துவமனையில் இருந்து வருகின்ற நோயாளிகளை பரிசோதனை செய்து உரிய சிகிச்சை அளிப்பார். ஆரம்ப சுகாதார நிலையத்திலே என்னென்ன மருந்துகள் இருக்கின்றதோ அதே மருந்துகள் அத்தனையும் அம்மா மினி கிளினிக்கிலும் வைக்க வேண்டும் என்ற உத்தரவை வழங்கப்பட்டிருக்கின்றோம். மருத்துவக் கல்லூரிகளில் உள் இட ஒதுக்கீடு வழங்கப்பட்டதன் மூலம் அடுத்த ஆண்டில் அரசு பள்ளிகளில் படித்த 435 மாணவ மாணவியருக்கு மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைக்கும் என்று முதலமைச்சர் கூறினார். பின்னர் அரியலூர் மாவட்டம் சென்ற முதலமைச்சர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பங்கேற்றார். அப்போது பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகள் மற்றும் கொரோனா நோய் தொற்று தடுப்புப் பணிகள் குறித்து அவர் ஆய்வு மேற்கொண்டார். 21,504 பயனாளிகளுக்கு சுமார் 129 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை அவர் வழங்கினார். அரியலூர் மற்றும் ஜெயங்கொண்டத்தில் கட்டப்பட்டுள்ள நகராட்சி அலுவலக கட்டடம், மருதை ஆற்றுப்பாலம் ஆகியவற்றையும் அவர் திறந்து வைத்தார். 14 புதிய திட்டப்பணிகளுக்கும் முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினாா்.